வீடியோல பார்க்க போற ஒரு தகவல் என்னன்னா, இப்போ ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இந்தியாவில் வந்து ஒரு டிராவல் பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, பிசிஆர் டெஸ்ட் வந்து தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பாலிசி சேஞ்சஸ் வந்து கத்தாரில் இருக்கா, இப்போ ரீசெண்டாக என்ன அப்டேஷன், அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு டிராவல் அப்டேட் தான். ஸோ என்ன பாலிசி, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கத்தாரோட ஒரு டிராவல் அப்டேஷன் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு விசா வந்து அப்ரூவல் கிடைக்குதா அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக கத்தாரில் ஒரு சில அப்டேஷன் பண்ணியிருந்தாங்க எம்ஓயிலேருந்து. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஒர்க் விசா, ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒர்க் விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்தது இல்லையா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் சர்வீஸ் ஃபார் விசா அப்ரூவல் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க. என்னென்னா, கம்பெனிஸ் அவங்க சொல்கிற அந்த லேபர் லாவை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற கம்பெனிஸ்க்கு தேவையானது ஒரு ஆள் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா, ஃபாஸ்ட் ட்ராக் வித்தின் எ மினிட்ஸில் அவங்களோட விசா அப்ரூவல் வந்து கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் விசாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சில பேர் இந்த 2022 மேட்சால் நிறைய ரெக்ரூட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க, இல்லை இங்கே இருக்கவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து ஒரு மாதிரி ஒரு நிறைய ரூமர்ஸ் இருக்குது. கிடையாது, ஒர்க் விசா வந்து புதுசாக நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ கம்பெனியை பொறுத்து தான், உங்கள் கம்பெனிக்கு நிஜமாகவே ஆள் தேவை, ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவும் இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஃபார் விசா அப்ரூவல் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விசா அப்ரூவலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எல்லோரும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் ஃபேமிலி விசிட் விசாவும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஃபேமிலி விசாவை பொறுத்த வரைக்கும் தான் வந்து 15,000 மேலே சேலரி வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரதுக்கான ஒரு அப்ரூவல், அதாவது ஃபேமிலி விசிட் விசா, சாரி ஃபேமிலி ரெசிடென்ஸ் விசா வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து இப்போது இருக்கிற ஒரு அப்டேஷன் தான், மேபி இது வந்து சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ நார்மலாக 10,000 இருக்கவங்களுக்கு வந்து ஃபேமிலி விசா கொடுத்துட்ருந்தாங்க, ஆனால் இப்போது தான் இந்த ஒரு கொரோனா டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 15,000 மேலே இருக்கவங்க தான் வந்து அப்ரூவல் கொடுக்குறதா வந்து கேள்வி. அதுவும் வந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடையாது, இது அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, இப்போ இந்தியாவுக்கு போகும்போது நமக்கு வந்து வேக்சினேஷன் பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து இது ப்ரீ ட்ராவல் டெஸ்ட், அதாவது பிசிஆர் டெஸ்ட் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து இப்போது ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா கத்தாரில் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ பிஃபோர் ட்ராவலுக்கான ஒரு ப்ரீ ட்ராவல் பிசிஆர் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக அவசியம். ஸோ கத்தாருக்குள்ளே இப்போ நீங்கள் எந்த விசால நுழைஞ்சாலும் சரி, வேக்சினேஷன் போட்டிருந்தாலும் சரி, போடாமல் நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் விசாவில் வந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக பிசிஆர் டெஸ்ட்ன்றது கட்டாயமாக இருக்குது கத்தாருக்குள்ளே, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ வித்தின் 72 hours எடுத்த ஒரு பிசிஆர் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அதே போல் அதை கையில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணணும். ஸோ முன்னாடி மாதிரி அதை வந்து இதில் எத்தராக்ஸில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை, பட் கையில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணணும், அது கண்டிப்பாக அவசியம். கண்ட்ரி லிஸ்ட்டு கத்தாரில் வந்து ஒரு ரெட் லிஸ்ட் கண்ட்ரிஸ், எக்ஸப்ஷன் ரெட் லிஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி வகை பண்ணியிருக்காங்க. ஸோ கத்தாருக்கு இன்னுமே இந்தியா வந்து ஒரு எக்ஸப்ஷன் ரெட் லிஸ்ட் கண்ட்ரிஸில் தான் இருக்குது, ஆனால் ஸ்ரீலங்கா வந்து ரெட் லிஸ்ட் கண்ட்ரிஸில் இருக்குது. ஸோ எக்ஸப்ஷன் ரெட் லிஸ்ட் கண்ட்ரிஸில் இருக்க இந்தியாவுக்கான ஒரு குவாரண்டைன் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெசிடென்ஸ் விசாவில் வரலாம், இல்லை ஒர்க் விசாவில் வரலாம், ஸோ வேக்சினேஷனாக இருக்கலாம். ஸோ வேக்சினேஷன் பண்ணவங்க மட்டும்தான் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இல்லை. யாருக்குன்னா, அந்த ரெசிடென்ஸ் விசாவில் வரவங்களுக்கு வந்து நான் வேக்சினேட்டட் கேட்டகரியும் வந்து அலௌட், ஆனால் ஒன்லி ஃபார் விசிட்டர் விசாக்கு மட்டும்தான் வந்து நான் வேக்சினேட்டட் வந்து ட்ராவல் பண்ண முடியாது கத்தாருக்குள்ளே. ஸோ வேக்சினேஷன் பண்ணவங்களுக்கு வந்து கண்டிப்பாக 2 days ஆஃப் ஹோட்டல் குவாரண்டைன் வந்து இன்னுமே இருக்குது, அந்த எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே போல் நான் வேக்சினேட்டடு கேட்டகரியில் வரவங்க, அதாவது ரெசிடென்ஸ் விசாவில் ஒர்க் விசாவில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 7 days ஆஃப் ஹோட்டல் குவாரண்டைன் வந்து இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நான் வேக்சினேட்டட் விசிட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, ஸோ அது வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வேக்சினேட்டட் ரெசிடென்ஸ் வந்து வரலாம், ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 7 days ஆஃப் ஹோட்டல் குவாரண்டைன் வந்து இருக்குது. மற்ற வேக்சினேஷன் பண்ணவங்களுக்கு, அதாவது அப்ரூவ்ட் வேக்சின் எந்த வேக்சின் போட்டிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து 2 days ஆஃப் ஹோட்டல் குவாரண்டைன் வந்து இருக்குது. இது வந்து ரெட் லிஸ்ட், அதாவது எக்ஸப்ஷன் ரெட் லிஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற இந்தியாவுக்கான ஒரு பாலிசி. இது
கத்தாருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ட்ராவலோட ஒரு பிசிஆர் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக அவசியம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கே வந்த பிறகு ஏதாவது சேஞ்சஸ் உண்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக இங்கே வந்த ஒரு ஹோட்டல் குவாரண்டைன் இப்போ ஒரு 2 days இருக்கீங்க அப்படின்னா, செகண்ட் டே அன்னைக்கு அவங்க குவாரண்டைன் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் எடுக்கிறாங்க. முன்னாடி வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் எடுக்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ செகண்ட் டே ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட்டோட இது, அதாவது ரிசல்ட்டை வச்சுட்டு அந்த எத்தராக்ஸ் வந்து நமக்கு கலர் வந்து மாறும். ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரெட்டாக மாறும், இல்லை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து க்ரீனாக மாறும். ஸோ ஸோ கத்தாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 2022 மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து வேலை இழுப்பாங்க, நிறைய பேர் ஊருக்கு அனுப்பிடுவாங்க ஜூனுக்கு மேலே. அந்த மாதிரி ஒரு சில ரூமர்ஸ், இதை பற்றி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, அது வந்து கிளியராக தெரியலங்க. அந்த மாதிரி ஒரு அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. பட் என்னென்னா, நார்மலாக ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள வந்து வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், அவ்வளோதான். பட் இந்த மேட்சுக்காக பர்பஸாக வந்து வேலையில் இருக்கவங்கள தூக்கிட்டு வெளில அனுப்புவாங்க, இல்லை விசா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும், இதெல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு ரூமர் தான். ஸோ உங்களுக்கு வந்து வேலை இருக்குது, உங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னும் போது யாரும் வந்து உங்களோட விசாவை கேன்சல் பண்ணி ஊருக்கு அனுப்ப போகிறது கிடையாது. இல்லை புது விசாவில் நீங்கள் வேலைக்கு உள்ளே வரீங்க அப்படின்னும் போதும் டக்குன்னு வெளியிலையும் அனுப்ப மாட்டாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த 2022 மேட்சுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணும்போது வேலை இழக்க நேரிடும். ஸோ அவங்க தான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும், மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. கத்தாரை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து எத்தராக்ஸ் அப்ளிகேஷனில் தான் வந்து வந்திருக்கு. இது வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் நான். ஸோ எத்தராக்ஸில் நிறைய வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு சின்ன நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ வந்து இன்னொரு இதில் வந்து நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு குவரிஸ் இருக்குது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ கத்தாரை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பாலிசியில் எந்த ஒரு பிக் சேஞ்சஸும் கிடையாது. ஸோ நார்மல் அதே தான், பிசிஆர் டெஸ்ட் இருக்குது, குவாரண்டைன் இருக்குது. பட் இங்கே வந்து இந்த செகண்ட் டே மட்டும்தான் வந்து ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் மாறி இருக்குது, மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சீ நெக்ஸ்ட் வீடியோ.